அம்பானி ரிலையன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கியவர். இதன் மூலம் இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் ரிலையன்ஸ் பெயரை பிரபலப்படுத்தியவர். அது மட்டுமல்லாமல் ரிலையன்ஸ் என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் நடத்தி உலக கோடீஸ்வரர்களில் ஒருவராக வலம் வந்தார். அவருடைய மகன்கள் அனில் அம்பானி மற்றும் முகேஷ் அம்பானி ஆவர். அம்பானி அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய குடும்பம் சொத்து பிரச்சனையால் சிதறி போனது. இதனால் ரிலையன்ஸ் குடும்பத்தின் சொத்துக்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒரு பாதி அனில் அம்பானிக்கும் மறுபாதி முகேஷ் அம்பானிக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. அனில் அம்பானிக்கு ஆர்காம் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் கொடுக்கப்பட்டது. இதனால் அந்த நிறுவனத்தை வழிநடத்தி வந்தார் அனில் அம்பானி. சென்ற வருடத்தில் முகேஷ் அம்பானியால் ஜியோ என்ற புதிய மொபைல் நெட்வொர்க் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டது. இதனால் ஜியோ வருகையால் பல டெலிகாம் நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கி கடைசியில் இழுத்து மூடப்பட்டன. அதில் அனில் அம்பானியின் இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனமும் ஒன்று. இதனால் அனில் அம்பானி கடனில் தத்தளித்தார். அதே வேளையில் இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் தொலைபேசி மற்றும் மொபைல் போன் சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு எரிக்சன் என்ற இந்திய நிறுவனத்துடன் சேர்ந்து வழங்கி வந்தது. ஜியோ வருகையால் பலத்த நஷ்டத்துக்கு உள்ளான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தால் அனில் அம்பானி எரிக்சன் நிறுவனத்திற்கு தர வேண்டிய 1500 கோடியை தராமல் இழுத்தடித்து வந்ததாக புகார் எழுந்தது. அதன் பிறகு அதனை உறுதி செய்யும் விதத்தில் எரிக்சன் நிறுவனம் இது தொடர்பாக அனில் அம்பானி மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தது. அதில் அனில் அம்பானி தங்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்காமல் இழுத்தடித்து வருகிறது. மேலும் சமீபத்தில் ரஃபேல் ஒப்பந்தம் செய்ய மட்டும் எப்படி அனில் அம்பானிக்கு பணம் வந்தது என்று கேள்வி கேட்டும் தனது வாதத்தை முன்வைத்தது எரிக்சன் நிறுவனம். சென்ற வருடம் டிசம்பர் மாதம் நடந்த இறுதிக்கட்ட விவாதத்தின் முடிவில் இது குறித்து விளக்கம் அளிக்க அனில் அம்பானிக்கு கோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் அனில் அம்பானியிடமிருந்து எந்தவித பதிலும் வரவில்லை. இதனால் கடுப்பான உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனில் அம்பானி எரிக்சன் நிறுவனத்திற்கு 550 கோடியை மொத்தமாக டிசம்பர் மாதம் 2018க்குள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். ஒருவேளை அனில் அம்பானி எரிக்சன் நிறுவனத்திற்கு பணத்தை வழங்காவிட்டால் எரிக்சன் நிறுவனம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரலாம் என்று நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். ஆனால் அனில் அம்பானி கோர்ட் உத்தரவை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியுடன் இருக்கும் தைரியத்தில் ரஃபேல் ஒப்பந்தங்களில் மட்டுமே தனது கவனத்தை செலுத்தி வந்தார். இதனால் கடுப்பான எரிக்சன் நிறுவனம் கோர்ட் உத்தரவுப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தது. நேற்று இந்த வழக்கை மறுபடியும் விசாரித்த உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியது. அதன்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அனில் அம்பானி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் டெலிகாம் சேர்மன் சதீஷ் சேத் மற்றும் ரிலையன்ஸ் இன்ஃப்ராடெல் தலைவர் விரானி ஆகியோரும் இதில் குற்றவாளிகள் ஆவர். இன்னும் 4 வாரங்களுக்குள் அனில் அம்பானி மற்றும் 2 இயக்குநர்களும் எரிக்சன் நிறுவனத்திற்கு 453 கோடியை வழங்க வேண்டும். அப்படி வழங்காவிட்டால் 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் 4 வாரங்களுக்குள் இந்த பணத்தை டெபாசிட் செய்யவில்லை என்றால் கூடுதலாக 1 கோடி அபராதமும் 1 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தடாலடியாக தனது தீர்ப்பை வழங்கி உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த இறுதிக்கட்ட தீர்ப்பை அடுத்து அனில் அம்பானி 453 கோடியை ஒரே மாதத்திற்குள் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் 3 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் அனில் அம்பானி என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய லூஸ் மோஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.